பாடத்துல ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன். அதுக்காக மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கட்டுரையில கடவுள் எங்க சொல்லிறீங்களா? இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நம்ப வைக்கப்பட்ட ஒரு பெரிய போய் தான் கடவுள்னு சொல்லி முடிக்கிறேன். பட்டையும் ஹோம் டாலருமா இருக்கீங்க. கடவுளை பத்தின உங்க ஐடியா என்ன? கடவுள் பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். என்னோட புரிதல் இருந்து வேணும் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நாமெல்லாம் மிருகமா இருந்தப்போ உணவும் இனப்பெருக்கும் மட்டுமே தேவையா இருந்துச்சு. அதுல கொஞ்சம் மிருகங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு மனுஷங்கன்னு பின்னால பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த மனுஷனுக்கு மிருகங்கள்கிட்ட இல்லாத பேராசை, பொறாமை, போட்டி, வஞ்சம்னு நிறைய குணங்கள் சேர்ந்துருச்சு. மனுஷங்களோட மனசும் நிம்மதி இழந்துருச்சு. அப்போதான் ஏண்டா நிம்மதியே இல்லைன்னு உட்காந்து அமைதியை யோசிக்க தான் கோயில்களை கட்டி வச்சாங்க. உட்காந்து ஒழுக்கமாக யோசித்தவங்க நிம்மதியை கெடுத்த தேவையில்லாத குணங்களை உதுத்து விட்டுட்டு கடவுள் நிலையை அடைஞ்சாங்க. அந்த கடவுள் நிலையை அடைஞ்சவங்க கொடுத்துட்டு போன சிலபஸ் தான் திருமந்திரம், திருக்குறள், பகவத்கீதை, குர்ஆன், தம்மபதம், பைபிள்னு எல்லாம். அந்த சிலபஸை உண்மையாக புரிஞ்சிட்டவங்க கடவுளோட மனநிலையை அடைய முடிஞ்சது. இப்போ நீங்கள் ப்ரூஸ்லி ஆகணும்னா ப்ரூஸ்லி மாதிரி டெய்லி பயிற்சி பண்ணிங்கன்னா ஒரு நாள் நீங்கள் ப்ரூஸ்லி ஆகிட முடியும். சும்மா ஃபோட்டோ வச்சு தொட்டு கும்பிட்டு தீபாராதனை காட்டினீங்கன்னா நீங்கள் ப்ரூஸ்லி ஆகிட முடியாது.